பைக்ல தான் வருவியா? கார் ஓட்ட தெரியாத அட பத்தி என்ன கேள்வி கேக்குற? இப்போ RS200ல இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் நம்ம கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட் பட்டன் எம்எஸ்ன்னு ரெண்டு பட்டன் இருக்குல்ல, அதில் மோட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பட்டன் ஒரு 3 to 4 seconds லாங் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த மோட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பிளிங்க் ஆக ஆரம்பித்தோடனே மோட் பட்டனிலேருந்து கை எடுத்துகிட்டு நீங்கள் எஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இப்போ மறைஞ்சிடும். அவ்வளோதான், இப்போ அது மறைஞ்சிடுச்சு. இதோட அது வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் அந்த 5000 கிலோமீட்டர் சம்திங்கில் அப்போ வந்து மறுபடியும் ஆன் ஆகும்.